நற்பவி 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 கடவுளர்கள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து நமக்கு பணம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. ஒவ்வொரு ராசி லக்ன அடிப்படையில் காலபுருஷ தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய 12 ராசிகளின் அடிப்படையில் ஒருத்தருக்கு எப்போ பணம் வரும், ஒருத்தருக்கு யாரிடமிருந்து பணம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நாம் ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் பார்க்கலாம். அது மாதிரி பார்க்கும் பொழுது அந்த நபர்களிடமிருந்தோ அல்லது அந்த காலகட்டத்திலோ அந்த குறிப்பிட்ட நேரத்திலோ நாம் வாங்கக்கூடிய பணமானது நமக்கு அபரிதமான வளர்ச்சி, ஆற்றல், பொருளாதார முன்னேற்றம், சந்தோஷம், அதாவது சில நேரத்தில் வந்து பணம் வரும் ஆனால் சேமிப்புக்கு இல்லாமல் வந்தது சூடே தெரியாமல் போகக்கூடிய அமைப்புலாம் இருக்கும். சில பேருக்கு மணி ஃப்ளோவோ நல்லா இருக்கும், அவங்கள மாதிரி மணி ரொட்டேஷன் ஆகிற கூடிய ஆட்களே இருக்கக்கூடிய இல்லாத அளவுக்குலாம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 12 இடம் வந்து அதீத வலுவாக இருந்தால், இல்லை 6, 8, 12 மூணுமே வந்து வலுவாக இருந்தது அப்படின்னா அவங்களால் சேமிப்பு செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கக்கூடிய இதுக்கு இந்த தாந்திரிக் ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும். இப்பொழுது வரிசையாக ஒவ்வொரு ராசிகளை நாம் பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷப லக்ன நேயர்களே, ரிஷபராசி அப்படிங்கும்போது அது சுக்கிரனை குறிக்கும். சுக்கர பகவான் உச்சமாக கூடியது வந்து மீனத்தில் தான் அவர் உச்சமாவார். அப்போ நீங்கள் வந்து மீன ராசி மீன லக்னத்துக்காரர்களிடம் வந்து பணம் வாங்க வேண்டும். உங்களுக்கு வந்து வியாபாரம் செழிப்பதற்கோ அல்லது நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க, கடன் பிரச்சனை அந்த மாதிரி ரொம்ப வந்து தூக்கிவிட முடியாத அளவுக்கு மூழ்கின ஒரு கப்பலை போல, கடனில் மூழ்கிய நபர்களைப் போல இருக்கிறீர்கள் என்றால் மீனராசிக்காரங்க அல்லது மீன லக்னத்துக்காரர்களிடம் சென்று நீங்கள் மீனத்தில் சந்திரன் போகும்பொழுது பணம் வாங்க வேண்டும். இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, உங்கள் ராசியாதிபதியான சுக்கிரன் அல்லது லக்னாதிபதியான சுக்கிரன், ரிஷப ராசினாலும் ரிஷப லக்னனாலும் இது ஒரே ரூல் தான் அப்ளை ஆகும். சுக்கிரன் உச்சமாகிறது மீனத்தில் தான் உச்சமாவார். அதே நேரத்தில் உங்களுக்கு அந்த மீனம் தான் வந்து 11 இடமான லாபஸ்தானம். லாபம்னா என்ன, நம்ம வருமானம் ஈட்டக்கூடியதில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் லாபம். அப்போ எல்லோருக்குமே வந்து இந்த லாபஸ்தானங்கிறது மிக முக்கியமானது. அப்போ இந்த லாபஸ்தானத்தில் சந்திரன் போகும்பொழுது நமக்கு லாபம் கிடைக்கும். அதுவும் லாபஸ்தானமும் உங்களுக்கு அதே தான், நீங்கள் வாங்கக்கூடிய பணம் வாங்கக்கூடிய நபர்களும் அதே ராசியாக, உங்களுக்கு மட்டும் வந்து ரெண்டுமே மீனம். அப்போ மீன ராசியில் சந்திரன் போகும்பொழுது மீன லக்னம் அல்லது மீன ராசிக்காரர்களிடம் நீங்கள் பணம் வாங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அது வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். இது வந்து அந்த நாளில் மீன லக்னம் போனால் ரொம்ப சிறப்பு. அந்த நாளில் அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. ஏன்னா மீன லக்னம் அல்லது ராசிங்கிறது குருவை குறிக்கக்கூடியது. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் அந்த நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறப்போ அது சுக்கிரனை குறிக்கக்கூடியது. குரு சுக்கிரன் தான் பணத்தை பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள். குருங்கிறது பெரிய பணம், பெரிய அமௌண்ட்டு, 100,000 கோடி அப்படிங்கிறது, 1,00,000 ரூபாய் வரைக்கும் அது சுக்கிரன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.